பிஜேபின்ற ஒரு அமைப்பு வந்து தமிழகத்துல வளரக்கூடாதுன்னு இன்னைக்கு நேற்று இல்ல தொடர்ந்து வலியுறுத்தவர் எழுச்சி தமிழர். உங்களுக்கு தெரியும் இன்னமும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ்ஐ நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரே தலைவர் ஒரே அமைப்பு விடுதலை. அந்த அம்மாவோட இருக்கும்பொழுது பக்கத்துல போய் ஒரு தலைவர் அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க இல்ல வேற ஆளுதான் ஒரு கிலோமீட்டர் அங்கிட்ட உட்கார வைக்கி எஸ் எஸ் ஒருத்தர் பாத்தீங்களா அவர் கட்சி விட்டு போகும் என்ன சொன்னாரு காலில் இருந்த ரோமத்திற்கு சமம்னு சொல்லிச்சு அந்த அம்மா. ஆனா அதே எங்க தலைவர் வெளியில வரும்போது தம்பி திருமாவளவனுக்கு அரசியல் அவசரம் கூடாது எங்கிருந்தாலும் வாழ்க சொன்னாங்களா சொல்லலையா? பிஜேபி இந்த வார்த்தை சொன்னதுனாலதான் அதிமுக பிஜேபி பெரிய தகராறு வந்து பிடிச்சது. நாங்க வந்து 2024 தேர்தலில் நாங்கள் வந்து நிறைய சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னதுதான் இவங்களுக்கு அவங்களுக்கும் அடிப்படை பிரச்சனை. அண்ணாமலை பேசுறது அது வந்து காமெடியான பேச்சு, அதை போய் என்ன கம்பேர் பண்ண மாநிலத்தை ஒரு ஆளுநர் கட்சியோட மாநிலத்தில் அப்படி ஆளு வந்து அறிஞர் அண்ணாவை பத்தி பேசி வராங்க. அறிஞர் அண்ணான்றது வந்து ரெண்டு கட்சிக்குமான ஒரு ஐக்கான், இன்னைக்கு சொல்ல போனா தமிழகத்துல ஒரு மாபெரும் அறிஞர். அண்ணாவை பத்தி இவ்வளவு பேசி அதிமுக குதிச்ச மாதிரி திமுகவோ மற்ற கட்சிகள் யாருமே பேசவே இல்லை. அது என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வருத்தம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது ஒரு தலித் அமைப்பு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும்னா அவங்களுக்கு வந்து 3M வேணும்ன்றார் அம்பேத்கர் சொன்னது. 3M என்னன்னா மஸ்கில் பவர், மைண்ட் பவர், மணி பவர். இந்த 3 பவர் இருந்தா நீங்க தான் அடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகலாம். எங்களுக்கு மட்டும் அந்த மணி பவர் இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாத்தையும் 234 தொகுதி நாங்கள் நிற்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களால் அந்த வலிமையாகவும் செய்ய முடியும். அதனால எங்கள் தலைவர் வந்து உத்தியில கையாளுறாரு, கூட்டணின்ற ஒரு முறையில செஞ்சு செயல்பட்டு கட்சியை வலிமையாக்கி அது மூலம் அதிகாரத்தை போறது. எங்க தலைவருடைய முழக்கம் என்னன்னா அந்த மக்களை கூட்டணி இருக்கும் சொல்லியிருப்பாரு, அதை திருப்பி ஞாபகப்படுத்து நல்லதுதான், கரெக்டா சில பேர் மறந்துருப்பாங்க மக்களை கூட்டணி காலத்தை சொல்லுவார். அதிகார பயிர்வு ரொம்ப முக்கியம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சங்கத்தமுடன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் கூட்டணி நடக்குது. அந்த ஆட்சியிலையும் இருக்கீங்க 2 வருஷமாக, நீங்கள் கூட்டணியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறீங்க, பல நாட்களாக தொடர்ந்தே இருக்கீங்க. சமூக நீதி தான் உங்களுடைய கொள்கை அப்படின்றதுல இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டக்கூடிய சனாதனம் பேசக்கூடிய ஆளுநர் வந்து இன்னைக்கு சமூக நீதிக்காக குரல் கொடுக்குறாரு. ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, இந்த நான் திருப்பத்தூர் இருக்கு, ஆம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதில் பஞ்சாயத்து அங்கே இருக்க ஊராட்சி ஒன்றிய தலைவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் பதவியேற்க முடியலை, ஏன்னா அங்கே இங்கே சமூக நீதி காப்பாற்றப்படலை திமுகவால் அப்படின்னு நீங்கள் சனாதனம் பேசுவார்னு சொல்லக்கூடியவர் சாதி பாகுபாடு பற்றி பேசுகிறாரு. இது நீங்கள் எப்படி உங்களுக்கு சரியாக இருக்கா? ஆடு நனையுதுன்னு ஓனாயை வந்து அழுகுச்சான் சொல்லுவாங்க கிராமங்களில். அது மாதிரி அதாவது சமூக நீதியை வந்து அதாவது சமாதி பண்ணுறதே நம்ம ஆளுநர் வேலையை. சமூக நீதின்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கே அவர் எந்த வகையான தகுதியுமற்றவர். அது ஒரு எடுத்துக்காட்டு. சமூக நீதி வேணும் அப்படின்றக்காகத்தான் நம்ம எல்லாமே நீட்டை வந்து வேணாம்னு நம்ம கேட்குறோம், இங்கே நம்ம அனுப்பணும். அதில் எல்லா கட்சியுமே ஒருங்கிணைந்த ஒரே கோட்பாடு இருந்துச்சு. ஆனால் ஆளுநர் அதை எடுத்து போட்டு சேர்மதி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சமூக நீதி பேசுன்ற தேவையில்லை. அவர் பிறந்த ஊர் பீகார், அவர் இன்னமும் பிஜேபிக்கு அவர் வந்து அவர் ஆளுதே ஆர்எஸ்எஸ் தான் தலைவரோடு சொல்லுவார், அவர் ஆர்என் ரவி அல்ல, அவர் ஆர்எஸ்எஸ் ரவின்னு. அப்படிப்பட்டவர் வந்து அங்கே வந்து சமூக நீதியை போய் பாருங்க சரிங்களா. இங்க வந்து இருக்குது முரண் இருக்குன்னு வேங்கை வயல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் 2 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. திமுக ஆட்சியில சாதி பாகுபாடுகள் அதிகமா இருக்கு, அதை திமுக கண்டுக்கல் என்ற ஒரு பேச்சு இருக்கு. அதை கூட இருக்கிற உங்களை போன்ற கட்சிகளும் அது தீவிரம் நிற்க மாட்டேன்றீங்க, ஏன்னா கூட்டணிக்காக இல்ல அப்படிலாம் இல்ல. எங்க தலைவர் தொடர்ந்து வந்து நீங்க சொன்ன அந்த எல்லாத்துக்குமே வருவோம், நாகநேரி அதற்காக போராட்டம் நடத்தி இருக்கிறோம். நேரம் அங்க போய் களத்திலே நின்றா நாயக்கநேரியில நீங்களே போராட்டம் நடத்துறீங்க, பட்டியல் இன சமூகத்திற்கான அவங்களுக்கு அந்த ஊராட்சி தலைவர் பதவி இருக்கணும். ஆமா, அதுக்கு எங்க நேத்து எங்க கட்சியோட அப்போ அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு ஆதிக்க சாதியோ பட்டியலினருக்கும் நடுவில் பிரச்சனை இல்லை, ஒரு பழங்குடியினருக்கும் ஒரு பட்டியலினருக்கும் பிரச்சனை. இதை தீர்க்க முடியாம ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி இருக்கு? இல்ல இல்ல, அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, நாங்க வந்து அந்த கட்சியோட ஒரு கூட்டணியில தான் இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்துல தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம்.
நீ இந்த கேள்வியை வந்து நீ அவங்கள்ட்ட தான் வைக்கணும், யாரு திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட தான் வைக்கணும். இப்போ உங்கள் தொலைக்காட்சி மூலமாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ இந்த நெறியாளர் சொல்கிறாரு என்னங்க இப்படி நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, சமூக நீதி பாதுகாக்க வேண்டியது அமைப்பு பாதுகாக்காமல் இருக்குது, ஜெயிச்சவர் போய் சேரில் கூட உட்கார முடியலை, ஆனால் வந்து இதில் குரல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் தான் பாப்பா கட்டி பாப்பா பட்டி தீரி பேருங்களா, நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தீங்க. இப்போ நீங்கள் ஒரு துணை முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அதில் நடத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அப்படிலாம் நடவடிக்கை எடுத்தவர் அவர்கள் இப்பொழுது ஆளுநரே உங்களை கேலி பண்ற மாதிரி இருக்குன்னா அப்ப வந்து இது வந்து ரொம்ப நுட்பமான. அதைத்தான் அதைத்தான் கேக்குறேன், நீங்க சமூக நீதி பேசணும்னு சமூக நீதி காவலர்னு சொல்லிக்கிறவங்கள சனாதனம் பேசுறவர்னு சொல்றவர் வந்து ஒரு கேள்வி கேக்குறாரு. அதுதான் அந்த நிலைமை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி வேடிக்கை பார்க்குது, கடுமையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு? நீங்க திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கே சொல்லுகிறோம், கடுமையான கண்டனம். ஏங்க என் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் பாவலன் வந்து நேத்து நிகழ்ச்சி நடத்திருக்கிறாரு, அங்கே பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாருன்னா அங்கே அந்த ஏரியாவை சார்ந்தவர் தான் அண்ணன் துரைமுருகன் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, அவர் மேலோட்டமாக ஒரு கருத்தை சொல்றாரு, இது வந்து ஆளுநர் பேசக்கூடாது, ஆளுநர் பேசுறாரு பேசக்கூடாது, அவருக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லை ரெண்டாவது விஷயம், நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த மாவட்டத்து அமைச்சரா ஒரு செயல்படுத்த வேண்டியது கடமை இல்லை. இல்லை அவர் கடமை இல்லை, முக்கியமான கடமை இல்லை. ஆனால் பட் அண்ணே சொன்னதும் கரெக்டு தான், துரைமுருகன் அண்ணே சொன்னது ஆளுநர் இதை பத்தி பேசக்கூடாதுங்க, நான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இதுன்னு இல்லை, நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ உன் வேலையை மட்டும் பார்த்து அஃபீஷியல் வேலையை மட்டும் பாரு. அதை விட்டு விட்டு போகிறது அங்கே போயிட்டு வந்து பூணூல் மாட்டி விடுறது பார்த்தீங்களா பார்க்கலையா, பூணூலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், பூணூலை மாட்டி கொடுத்துட்டாங்களே ரைட்டு, மாட்டி விட்டல அந்த ஆதி திராவிட மக்களை, நீ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வை, சீரியஸாக அவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டான் சொல்றேன். அவனை அவன் பூணூல் மாட்டி விட்டல, அவனை போய் மணி அடிக்க பூசாரி ஆக்கு ஆக்குவியா, நான் கேட்குற பிற யதார்த்தமான கேள்வி, அதான் ஆக்க மாட்டேன்ல. அப்போ எப்படி நீ வந்து பூணூலை மாட்டி புனிதப்படுத்துக்கிறாயா, அது அவர்களுடைய வேலையே வந்து சனாதனத்தை வந்து இந்த பரப்பணும். இப்போ ஐயா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எல்லாமே அறிந்தவர், நீங்கள் இந்த துறையில் நீண்ட கால அனுபவம் உள்ளவர், வள்ளலாரை சொல்லிவிட்டாருங்க, அவர் வந்து சனாதனத்தின் உருவம். நீங்கள் வள்ளலாரை யாரும் சொல்லுவாங்களே, வள்ளலார் தான் சொன்னார் சாதியும் மதமும் இந்த நாட்டை பிடித்த பேய்கள் என்று சொன்னார். அவர் சொல்ல போனால் அவர் வந்து பெரியார் வந்து பின்னாடி தான் பேசினார், அதுக்கு முன்னாடியே சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசியவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்ன ஒரு மாபெரும் அறிஞரே அப்படி சொன்னவர். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா அது நீங்கள் வாய் திறந்து பேசக்கூடாது, இல்லை உங்களுக்கு சட்டம் இருக்குல்ல, நீ இவ்வளோ பேசுறீங்களே போய் நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுக்க. மாநில அரசு ஓட்டு போட்ட மாநில அரசு நடவடிக்கை எடுக்காம நீங்க ஆளுநர் எடுக்க சொல்றீங்க, இல்ல ஆளுநர் வேற விஷயங்களை செஞ்சா செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, எங்களுடைய கருத்து பிரகாரம் இது வந்து ரொம்ப நுட்பமானது. தளபதி ஷாலின் அவர்களே சும்மா நம்ம கூட்டணி இருக்கிற அப்படின்றக்கா நீங்க நினைக்க கூடாது. எப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைத்தது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், இஸ்லாமிய மக்கள் தான். இன்னைக்கு கூட இஸ்லாமிய மக்களுக்கு வந்து அதை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன், அது பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட சனாதனவாதிகளையும் அப்படி செய்வாங்க, அது செய்யக்கூடிய செயல்பாடு எதா இருந்தாலும் அந்த மலத்தை வந்து தண்ணிக்குள்ள கலந்ததா இருந்தாட்டும் பள்ளிக்குள்ள படிக்கிற சனாதனவாதின்னு சொல்றீங்க, அந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனைகளை அது இந்த அரசாங்கம் என்னன்னு கண்டுபிடிக்கல வேங்கை வேலை இப்போ வரைக்கும், அது யாருன்னு டிஎன்ஏ போகுது டெஸ்ட் போகுது இன்னும் ரிசல்ட்டா இன்னும் வரல, இன்னும் கண்டு யாருன்னு குற்றவாளின்னு கண்டுபிடிக்கலன்றது உண்மைதான். அப்போ இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கலன்றதா, இது வந்து சனாதன வேலைகள்னு நம்ம எப்படி சொல்லணும், அதாவது சார் உங்களுக்கு அப்ப நீங்க சனாதன யார சொல்ல வரீங்க, இந்து மக்களை மட்டும் சொல்ல வரீங்களா? இல்ல நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு குழப்பமே இல்லை, நீங்களும் இந்து நானும் இந்து, பார்த்து கொண்டிருக்க அதிகமான மக்கள் இந்துக்களாக தான் இருப்பாங்க. இந்துக்கள் என்பவர்கள் வேறு, சனாதனவாதிகள் என்பது வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தெளிவுபடுத்துறேன், ரொம்ப சிம்பிளா. காந்தி ஒரு இந்து, காந்தியை சுட்டான் பார்த்தீங்களா கோட்ஸு, அவனும் ஒரு இந்து தான், ஆனால் அவன் தான் சனாதனவாதி. காந்தி என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து இஸ்லாமியர் வாழலாம் கிறிஸ்துவ வாழலாம் தலித்து நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றாரு, ஆனால் அவன் கோட்ஸோட கோட்பாடு என்ன, டே இது இந்தியாடா நாங்கள் மட்டும்தான்டா இருப்போம், இந்துக்கள் மட்டும்தான்டா இருப்போம் சொன்னாலும் சொல்லலையே. அதான காரணம் நீ அதனால் வந்து எல்லாரையும் சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து அந்த வேக வேலை சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் எல்லா மக்களும் நம்ம குற்றம் சுமத்தலை, எல்லாருக்கும் அந்த புத்தி இருக்காது, அதுல இருக்கிற சில பேர் சாதியவாதி, அந்த சாதிய மனநிலை சாதி தாங்க சனாதனம், சனாதனம் தான் சாதி. அது எந்த தமிழ்நாட்டுல சாதிய தூக்கி பிடிக்கக்கூடிய எல்லாருமே சனாதனவாதி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்துக்களா இப்ப இங்க பாருங்க பிரதர், நீ யாரு என்னன்னு தெரியாது, நீங்க ஒரு நெறியாளர், நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள நீங்க வந்து அன்பை போதிக்கிறீங்க, இல்ல சகோதரத்துவத்தை வளர்க்குறீங்க, எல்லாருக்கும் எல்லாம் உதவி பண்றீங்க, அப்படின்னா நீங்க ஒரு ஜனநாயகவாதி, நீங்க ஒரு இந்துவாகவும் இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள டே எதுக்கு உட்காந்துருக்கு சங்கத்தமே ஒரு பறையண்டா, இவனா எனக்கு சமமா உட்காருவானா,
இவன் பேசுவானா கையை நீட்டி நீட்டி பேசுறேன் அப்படின்னு ஒரு மனநிலை வருது பாத்தீங்கன்னா அப்ப நீங்க சனாதனி ஆயிடுறீங்க. தப்பாடு மனதால சனாதனாங்களா இல்ல பிறப்பால ஆகுறாங்களான்னு கேட்கு. அதாவது நல்லா கேட்டுங்க, பிறப்பு வந்து எதையுமே தீர்மானிக்காது, எங்க கோட்பாடு. அதுல எந்த எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லா பிராமணனையும் நான் குற்ற சுமத்தில இல்ல. இப்ப கக்கன் இருந்தார்ல, கக்கன் எங்க இருக்காரு, கக்கன் மாபெரும் ஒரு அமைச்சர், அவரோடு சேர்ந்து இருந்தது வைத்தியநாத ஐயர். அவர் ஐயர் தானே, அவர் நாங்க பாராட்டுறோம்ல, போடுறோம்ல. அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராய் ஒரு ஐயர் தானே, அவரை பாராட்டுறோம்ல, சதிக்கு எதிர்த்து போராடினாருன்னு. அது மேட்டர் இல்ல தலைவா. யாருன்னா அவன் வந்து ஒரு பறையனா கூட இருப்பேன், ஒரு பல்லனா கூட இருப்பேன், ஒரு அருந்ததியா கூட இருப்பேன், அவன் உள்ள ஒரு புத்தி வருது பாத்தீங்களா, அவனே சனாதனவாதி. அதன் சனாதனவாதியில அப்ப எல்லா ஜாதிக்காரனும் யாரும் நினைக்கணும் எல்லாரும் செய்வாங்க, யாருமே செய்யலாம். இப்ப எல் முருகன் இருக்காரு எடுத்துக்காட்டுக்கு, எல் முருகன் ஒரு அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர். ஓகே, நீ உன் மக்களுக்கு ஏன் குரல் கொடுத்துருக்கியா, ஓ மக்களுக்கு எங்கேயாவது நீ போராடி இருக்கிறாயா, நீ போய் சங்கிகளுக்கு இது தூக்குற. கிருஷ்ணசாமி எல்லாம் அப்படிதான் பாக்குறீங்க, கிருஷ்ணசாமி எல்லாம் வந்து பக்காவான ஆளுங்க. இதுல என்ன மாற்று கருத்து, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து தூக்கி பிடிக்கிற ஒரே ஆளு ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி தானே. அதுக்காக வந்து நம்ம ஜான் பாண்டியன் கூட சொல்ல முடியாது. அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து அவளை ஒன்றும் சனாதனவாதி சொல்ல முடியாது. ஒரு இதுக்கு அவருடைய அந்த பேட்டியில் அவருடைய அணுகுமுறையில வந்து நம்ம சொல்றோம், இவர் பக்காவான ஆளு. நான் கூட சொல்ல பாத்தீங்க எடுத்துறையும் பத்தீங்களா, அப்ப உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு பரவலான செய்தி. நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு யாரு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க சனாதனவாதின்னு பேச வர்றதுனால நீங்க கிருஷ்ணசாமி. ஆர்எஸ்எஸ்ல கூட சில ஜனநாயகவாதிகள் இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ல கூட. அதுக்காக நான் சொல்ல, ஆர்எஸ்எஸ் என்ற சித்தாந்தம் வந்து நீங்க வந்து அதுல பாருங்களேன், கோல்வாட்கர் உருவாக்குனாரு, டாக்டர் ஹெட்கவர் உருவாக்குனாரு. ஹெட்கவர் ஆரம்ப காலத்துல கூட அவ்வளவு சனாதன புத்தியோட ஆரம்பிக்கல. அது வரல, நான் ஃபுல்லா படிச்சிருக்கிறேன். எப்ப கோல்வாட்கர் வர்றாரு பாத்தீங்களா, அப்பதான் மகாத்மா காந்தியை கொலை செய்ய திட்டமிடுறாங்க. அதை பின்னாடி சொல்றாங்கல்ல, அவன் பின்னாடி இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல, பின்னாடி சவார்க்கர் இருக்காரு பத்திலாம், அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி தான் ஒரு புக் எழுதுறாரு, பஞ்சாப் தாட்ஸ். அந்த பஞ்சாப் தாட்ஸ்ல முக்கியமான மைய புள்ளியே, நீ ஒரு இஸ்லாமியனா, அப்ப உனக்குடைய இறை வழிபாடு தலம் எங்க இருக்குது, வெளிநாட்டுல இருக்கு, அப்ப நீ வெளிநாட்டுக்காரன் சொல்றாரு. அந்த புக்கு நான் படிச்சிருக்கேங்க. நீ கிறிஸ்துவனா, உனக்கு எங்க இருக்கு, அங்க இருக்கு, வெளிநாட்டுல இருக்கு, நீ அங்கதான் இருக்கணும். நீ வந்து இந்த இந்தியா வெளியே வாழலாம், ஆனா உனக்கு ஓட்டு போடுவதற்கு எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கருத்து அதுக்கே இப்ப பரப்புறாங்க, பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கே நாங்க இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அதே ஆர்எஸ்எஸ் குள்ள கூட சில நல்ல மனிதர்கள் இருக்கலாம். அதுக்காக நம்ம எல்லாரும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்ப மகாத்மா காந்தி கூட ஒரு வகையில ஆர்எஸ்எஸ் உங்க தலைவரே பாராட்டி இருக்காரு. அது வந்து கட்டமைப்பு, பாராட்டு நிர்வாக ரீதி, நிர்வாக ரீதியோட கட்டமைப்புக்காக. இந்தியால இல்ல, உலகத்திலேயே ஒரு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் அதே கட்டமைப்போட வளர்ந்து போயிருக்கிறது ஆர்எஸ்எஸ் தான். இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய பிரதமர் யாரு, ஆர்எஸ்எஸ் கார். இந்தியாவுடைய அந்த ஆளுநர் இங்க ஆர் என் ரவி, ஆர்எஸ்எஸ். அங்க இருக்கிற ஜனாதிபதி அம்மா யாரு, உள்துறை அமைச்சர் யாரு, என்ன ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க தான். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி இருந்துச்சுன்னா நாட்டுக்கு நல்லது. இவங்க வந்து இது மாதிரி கலவரத்தை உருவாக்குறது, கடவுளின் பேரால் வந்து கலவரம் பண்ணுறது, இது செய்யக்கூடாது. நீ ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க, ஓகே, அவங்கவுங்களுக்கு இப்போ அவங்க குழந்தை அவங்களுக்கு சிறப்பு தானே. இப்போ இந்துனா இந்துக்கள், நான் ஒன்றும் சொல்லலை, இந்துக்களை சாமியை கும்பிடும் இது பண்ணவனு. ஆனால் கடவுளை போய் நீ பயன்படுத்துகிற பற்றி இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா, இங்கே பட்டியலினத்துக்கு இதாப்பில். அப்போ அவங்கள அந்த அந்த ஒரு எண்ணம் கொண்டவங்களும் நீங்கள் சனாதனவாதியை தான் பார்க்குறீங்க. இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது நான் தெளிவா எல்முருகன் சொல்றேன், எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து பிறப்பால வந்து நீ யாரா கூட இருக்கலாம், ஆனா உங்க செயல்பாடு உங்கள் எண்ணம்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பார். ஜனநாயகம் ஒரு சிம்பிள் பிரதர் குழம்பே வேணாம். ஜனநாயகத்துக்கு யாராலும் எதிர்ப்பா இருக்காங்களோ அவங்க கூட சங்கிப்பே இருக்கிறேன். இதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப ஜனநாயகம்ன்றது என்ன, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சம உரிமை வழங்கணும். இன்னும் கூட நான் விளையாட்டுக்கு சொல்ல, நீ கேள்வி ஆரம்பிச்ச புள்ளிக்க நான் வர்றேன். இப்ப அங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவனை நீ வந்து வெற்றி பெற்றவன் ஜனநாயக ரீதியா அவனை உட்கார வைக்க முடியவில்லை என்றால் இப்ப உன்னை யாருன்னு கேட்பாங்கல்ல, கேட்கறீங்களா கேள்வி. இது சாதாரண விஷயம் இல்ல, கடந்து போயிட முடியாது. ஆளுநர் கேட்டது தப்பு, அது வேற பிரச்சனை, அவர் வாயை திறக்கக்கூடாது எங்களுடைய கருத்து. ஆனாலும் கூட நீங்க ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள் திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்க எடுக்கணும், 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல, 10 நிமிஷம் ஆக்ஷன் பண்ணிடலாம்ல, அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் உடனே நல்லபடியா எதிர்க்கலாம்ல. முந்தியாவது உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வரையறை இருந்தது திமுகல தான் இருக்கணும்னு. இப்ப உங்களுக்கு அதிமுக பிஜேபி வெளியில வந்ததுல இன்னொரு கொஞ்சம் வந்து பெருசா இருக்கு, உங்களுடைய இதெல்லாம் கொஞ்சம் எல்லை எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, இங்க இல்லைன்னா இங்கேயும் போகலாம் அப்படின்ற மாதிரி திமுக கூட்டணிகளுக்கு பல பேருக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியில பேச்சிருக்கு இல்லையா. அதனால உங்களுடைய எண்ணம் கேட்குறேங்க. அதாவது அப்படி இல்லை சார், அதாவது வந்து இது வந்து எங்கள் கூட்டணி வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி. எங்களுக்கும் தலைமை ஸ்டாலினுக்கு எந்த வகையான முரணும் இல்லை,
கொள்கை சார்ந்த கூட்டணி, அவங்களும் சமூக நீதி விரும்புகிறார்கள், நாங்களும் சமூக நீதி நிலைநாட்டம் என்று போராடி கொண்டிருக்கிறோம். அவங்களும் சகோதரத்துவத்துக்காக போராடுகிறார்கள், சமத்துவத்துக்காக போராடுகிறார்கள், அதே சமத்துவம் சகோதரத்துவத்துக்கு விடுதலை சீர்த்து போராடி கொள்கை சார்ந்த கூட்டணி. இப்போ ஐயா புரட்சி தமிழ் நம்ம பட்டம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. எடப்பாடியார் வந்து வெளியே போன வரைச்சி விட்டார் கரெக்டாக, அது பாராட்டுக்குரியது. அதில் எந்த வகையான மாற்று கருத்தும்ல, அவரை புரட்சி தமிழர்னு வெளியே சொன்ன ஒரே ஆளு சங்க தமிழர். ஏன் சொல்கிறோம்னா, பிஜேபின்ற ஒரு அமைப்பு வந்து தமிழகத்தில் வளரக்கூடாதுன்னு இன்னைக்கு நேற்று இல்லை தொடர்ந்து வலியுறுத்தவர் எழுச்சி தமிழர். உங்களுக்கு தெரியும், இன்னமும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ்ஐ நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரே தலைவர், ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். இப்போ டிஎம்கேல நேரில் ஆர்எஸ்எஸ் எதுக்கு, நவபான சொல்ற கூட்டம் இருக்கிற காங்கிரஸ்ல அவ்வளவு ஒன்று பிஜேபி எதுப்பாக ஆர்எஸ்எஸ் எதுக்க மாட்டாங்க. நாங்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் எதுக்கிறோம்னா, அது புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடு, அந்த கொள்கையில நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அவங்களை வெற்றி விட்டார் பார்த்தீங்களா ஐயா எடப்பாடியார், அது பாராட்டுக்கள். அதே நேரத்தில் இப்போ பாமகவும் இங்கே கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. எங்கள் தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி தான் வர்றாரு, பாமக பிஜேபி இல்லாத கூட்டணி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க சொல்ற ஒரு கருத்து கரெக்ட் தான், மறுக்கலை. நம்ம சும்மா மற்ற ஆளுமையோ இல்லைங்க அப்படிங்க இப்படிங்களா, நாங்கள் ஒன்றும் அடிமைகள் அல்ல. நீ சொல்றது நூத்துக்கு நூறு அரசியல். நீங்களே எழுதியிருக்கீங்க ஒரு கட்டுரை மாதிரி, இதில் நீங்க எழுதியிருக்கீங்கன்னா அதிமுகவும் வந்து அந்த அளவுக்கு சமூக நீதிக்கு எதிரானது கிடையாது. இல்ல அதுல மாற்று கருத்து, ஐயோ அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து இந்த இவருக்கு இந்த பிஜேபி காரங்க அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அம்மா ஜெயிலில் இருந்த காலத்துல ஒண்ணும் பண்ண முடியல, கிட்டே வர முடியல. அந்த அம்மா மோடியா இந்த லேடியான்னு எதிர்த்து அம்மா, அந்த அம்மா டைலாக் சொல்லுங்களே, அவங்களோட கூட்டணியில் இருந்தவங்க தானே. நாங்க இருந்தவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க, எங்களுக்கு அந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், இப்ப புதிய நெறியாளர்கள்லாம் தெரியாது. அந்த அம்மாவோட இருக்கும்பொழுது பக்கத்துல பக்கத்துல தலைவர் அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க, இல்ல வேற ஆள் இருந்தா ஒரு கிலோமீட்டர் அங்கிட்டு தான் உட்கார வைக்கி. அந்த காலத்துல நான் இருக்கு, உங்களுக்கு நான் இருக்கு இல்ல, நீங்க பழையாண்டாலும் சொல்ல புது நெறியாளர்கள் தெரியாது. எஸ் எஸ் ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் கட்சி விட்டு போகும் என்ன சொன்னாரு, காலில் இருந்த ரோமத்திற்கு சமம் சொல்லிச்சு அந்த அம்மா. ஆனா அதே எங்க தலைவர் வெளியில வரும்போது, தம்பி திருமாவளவனுக்கு அரசியல் அவசரம் கூடாது, எங்கிருந்தாலும் வாழ்க சொன்னாங்களா சொல்லலையா? திருப்பி எங்க சேகர் எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க, ஏன்னா ஓபன சொல்ற சசிகலா அக்கா இருக்காங்களா, அவங்க எங்களை சேர விடல. அதே அந்த அம்மா சந்திக்க விரும்பி இருக்கிறாரு, அப்ப பார்க்க முடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இதை கலைஞர் கருணாநிதி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காரு, டாக்டர் கலைஞர் குரல் பயங்கரமான அரசியல், என்ன தம்பி அம்மாவை பாக்குற முயற்சி பண்ணிருக்கியா? இப்ப ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இங்க போறதுக்கு மரியாதை கிடைச்சா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி நம்ம சொல்ல முடியாது, அது வந்து தலைவர் எடுத்து அந்த ஃபுல் அத்தாரிட்டி. நான் கட்சியுடைய ஒரு இளைஞரணி செயலாளர், தலைவர் என்ன சொல்றாரு, தொண்டர்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தொண்டர்களுடைய ஒருவேளை தொடர்ந்து இவங்க மேல குற்றச்சாட்டு வருது, அதிமுக பக்கம் போயிடலாமா அப்படின்ற எண்ணங்கள் எதுவும் இருக்கா? இல்ல அப்படி நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனா ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு. நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து 2 MPக்கு நாங்க நின்றோம், உங்களுக்கு தெரியும், 2 MP நின்று ரெண்டுமே ஜெயிச்சு போட்டோம். ஒண்ணு வந்து அண்ணன் ரவிக்குமார் வந்து உதயசூர் நின்றார், நாங்க நிப்பாட்டு ஆகும்னு சொல்லல. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நாங்க ஒரு 4 கேப்போம்ல வளர்ச்சின்றதுக்கு. இப்ப வந்து ஐபேக்கே ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, இவங்க ஓட்டு 82 விழுக்காடு வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படிலாம் வந்திருக்கு. பீகார் சேர்ந்த ஒருத்தர் தான் உங்களுக்கு வந்து, எங்களுக்கு இல்ல அவரு இருக்குங்க, எங்களுக்கு இல்ல உங்களை பத்தி குடுக்கறதுக்கு அங்கே தான் வர வேண்டியது. ஏதோ ரைட்டு வர்றாரு, பீகார் இருந்தாலும் அவளுக்கு நல்லா வேலை பார்த்தாரு, ஜெயிக்க வச்சாரு, விடுங்க. நாளைக்கு சிஎம் கூட பிஎம் உருவாக்குனாரு, அவரு கொஞ்சம் விவரமா ஆள் வச்சுக்கலாம். அவங்க சனாதனக்காரங்க சேர்த்துக்குவாங்க, நீங்க சமூக நீதி பேசுறவங்களும் அவங்கள கூட்டு வந்துட்டீங்கல்ல. நாங்க கூப்பிடல சார், நாங்க என்னைக்குமே எங்களுக்கு தலைவர் தான் ஐ பேக்கு, எங்களுக்கு வந்து திரும்ப பேக்குது, எங்களுக்கு தேவையில்ல, எந்த பேக்கு எங்களுக்கு தேவையில்லை. ரைட்டா, நாங்க பீகாருக்காரையும் பாராட்டுவோம், யார் இவரை பாராட மாட்டேன். பீகார்ல போய் அங்க வந்து ஞான உதயம் அடைந்த புத்தனை பாராட்டுவோம், உங்களுக்கு புரியுது. அப்படிதான் நாங்க பார்ப்போம். அந்த வகையில வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப 4 சீட்டு இங்க கொடுக்கலைனால் இன்னொரு இடத்துக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. அவருக்கு தலைவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் பேசிருக்கு. ஆமா பேசுங்க. ஆனா இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். இப்ப 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறத விட வெளியில வரணும்னு நினைப்பாங்களா எல்லாருமே? அவங்கவங்க தன்னோட இடத்துல ஒரு பெரிய ஆள் வந்து போட்டியிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா வேற வழி இல்லாம கூட்டணிக்கா நம்ம 2 இடம் தான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி போடணும். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் வந்து 1 சீட்டு வாங்கிட்டு காலங்காலமா இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப மிச்ச இடத்துல இருக்கவங்களாம் இருக்கு ஒரு. ஆமா சார், ஆமா சார், நீ சொல்ற மாதிரி இப்ப 2 இடத்தை வாங்கி எங்க ஓட்டு வந்து விழுகுது, அவங்க ஓட்டு விழுகுது. மிச்சம் இருக்கிற எத்தனை 40 தொகுதியில் 30 தொகுதியிலும் எங்க ஓட்டு வந்து குறைந்தது 5000 ஓட்டு. நான் குறைந்து சொல்றேன், இன்னமும் உங்களுக்கு வட மாவட்டங்கள்ல உங்களுக்கு தெரியும் 50,000 ஓட்டு வரைக்கும் போகும். 500 ரோட்ல 500 600 ரோட்ல விழுப்புரத்துல வந்து அப்ப எங்க கட்சி அங்கேயே அடைஞ்சிருக்கு. விழுப்புரத்துல வந்து ஒரு சாமிநாதன் ஜட்ஜ் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்துல தலைவர் நிக்கும் போது. அவரு வந்து தோத்து 1,500 ஓட்டுல தான் தோத்தாரு. அதனால நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் தான்.
அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதெல்லாம் அவங்க உணர்ந்து செயல்படுவாங்க. செயல்படணும், அப்பதான் செயல்படலாம் சமூக நீதியை பாதுகாக்க முடியும். ஏன்னா இப்ப அதிமுக விட பிஜேபி கிடையாது. அதிமுகவுக்கும் ஒரு வலுவான ஒரு அடிப்படையான ஒரு ஆட்கள் தேவை. இப்ப அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஜேபி பக்கம் இந்த பக்கம் போயிருவாங்களா அப்படின்லாம், இப்ப ஜான் பாண்டியன் கட்சியோ ஒவ்வொரு நம்ம நம்மளே கிருஷ்ணசாமியோ அதிமுகவுக்கு சரியா இருப்பாங்களா பிஜேபிக்கு சரியா இருப்பாங்களான்றது தெரியாது. இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி வந்து சொல்லியிருக்காரு, நாங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவுன்னு. ஆனா அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் நிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கு மிகப்பெரிய பெருமளவு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா பாமக அங்கு இல்லாத பட்சத்தில் வாய்ப்பு இருக்கிறதான்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அவங்க தொண்டர்களுக்கு. அந்த தொண்டர்கள் இருக்கும், பட் அது எல்லாமே தலைவர் தலைமைதான் முடிவு பண்ணும். தலைவர்னா தலைவர் மட்டுமல்ல, உயர்மட்ட குழு இருக்கு, எல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணும். பட் ஒன்னா தெளிவா சொல்ல முடியும், தளபதி ஸ்டாலின் வந்து இந்த முறை வந்து 4 சீட்டு கொடுப்பார். அவருக்கு தெரியும்ல, அவர் வந்து பலம் பலவீனம் அரசியல் வந்து ஒரு சாணக்கியம் தானே, அவங்க தந்தையார் அவங்களுடைய பிள்ளை தானே, இன்னைக்கு ஆள்றாங்க. அவ விடுதலை சிறுத்தையுடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளவுன்னு தெரியும். இன்னுமே எங்க தலைவர் வந்து மேரேஜ் பண்ணாம இருக்கு, உங்களுக்கு உண்மை சொல்றேன். நீ ஏற்கனவே தலைவர் பேட்டி எடுத்திருக்கீங்க, அப்பயே அந்த பேசியிருப்பீங்க, அவர் அப்பயே பதிவிடுவார். ரெண்டு தடவை எடுத்திருக்கீங்க, 2005 ஒரு தடவை எடுத்திருக்கேன். ஆமா, அதுக்கப்புறம் இப்போ 2000 ரொம்ப அது ஃபேமஸ் ஆனது. அப்பயே அந்த காலத்திலேயே நாங்களாம் பாத்துருக்கிறோம், அப்பலாம் நான் வெளிநாட்டுல இருந்தேன், அப்பயே உங்க பேட்டி எல்லாம் பாத்துருக்கேன். என்னன்னா, என் கட்சி அங்கீகாரம் அடையாதனாலே அவர் மேரேஜே பண்ணல. அது உண்மைதாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் சொன்னோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே, ஆனால் மேரேஜ் பண்ணுங்கன்னே கடைசி காலத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குங்க, பார்க்கறது கொள்றது. இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தார்ல, அப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். யாருமே பக்கத்தில் இல்லை, அவர் தனியாக இருந்தார், பாத்ரூம் போக வர ரொம்ப நெருக்கடியில். அப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ அவர் சொன்னார், எங்கள்கிட்ட முக்கியமான தோழர்கள் சொன்னார், நம்ம கட்சி அங்கீகாரம் அடையணுப்பா, ஒரு கட்சி ஒரு தலித் அமைப்பு உருவாகி இவ்வளவுக்கு நான் ஒரு லீடராக இருந்தேன், கட்சி அங்கீகாரம் அடையாமல் இருக்குது. அங்கீகாரம்ன்றது 2 MP ஜெயிக்கணும், ரெண்டு சொந்த சின்னமாக இருக்கவில்லை, இல்லைன்னா 7 சட்டமன்றம் ஜெயிக்கணும். இது ரூல்ஸு. அதில் போனால் 6 வாங்கி 4 ஜெயிச்சான், இதுல வந்து 2 ஜெயிச்சாச்சு, 1 உதயசூரியனா போச்சு. அப்ப இவ்வளவு நெருக்கடிகள் எங்களுக்கு இருக்குது. அதனால வந்து தலைமை ஸ்டாண்ட் உணர்வாரு, உணர்ந்து கொடுப்பாரு. இப்ப ஒருவேளை வந்து கொடுக்காம இருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம அதுக்கே போக தேவையில்ல. அந்த அடுத்த ஆப்ஷனுக்கு நீங்க சொல்றீங்களா, கொடுக்காம போயிட்டு வாருன்னா என்ன பண்றது, வாய்ப்பே இல்லை. அவர் கொடுத்துருவாரு. இந்த முறை நாங்க அங்கீகாரம் அடைஞ்சு நாங்க வந்து மினிஸ்டர் ஆயிரும் நடக்கூடிய காவேரி பிரச்சனை இருக்கு இல்லையா, அங்க வந்து இங்க இருந்து சரியா பலமான குரல் இல்ல, கர்நாடகத்துல இருக்குறபதி ஸ்டாலின் வந்து தெளிவான அறிக்கை கொடுத்தாரு, தெளிவான அறிக்கை கொடுத்துட்டாரு. அதை வந்து நீங்க அமுல்படுத்தணும், எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு பிரதமருக்கும் வலியுறுத்துறாரு, இன்னைக்கு அறிக்கை கொடுத்தாரு. அதனால வந்து தொடர்ந்து போராடுகிறார்கள். ஒருவேளை அதிகாரம் கையிலுக்கு வந்து வந்தால் நீங்க நினைக்கிறது அதிகாரம் சொல்றீங்க, நீங்க நாளை கூட நாங்க சீப் மினிஸ்டர் கூட ஆகலாம்ல, ஏன் ஆகக்கூடாது? இந்த அதிகாரம் இங்க இந்த அதிகாரம் சொல்றேன். ஆமா, அது ஒரு இன்னைக்கு இல்லாம என்னைக்காவது ஆயிருவாங்க. அப்ப இளைஞர் அணிக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா, அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்கும் சொன்னார். எங்க வெள்ளி விழா மாநாடு நடத்தின மதுரையில, அப்ப இளைஞர் அணிக்கான ஒரு முழக்கம் என்னன்னா, கொள்கை வெள்ள களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். இதெல்லாம் முக்கியமான கருத்து, உங்க டிவி நான் பதிவு பண்றேன். அப்ப இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வந்து கேள்விக்கு வரேன். பிஜேபி இந்த வார்த்தை சொன்னதுனாலதான் அதிமுக பிஜேபிக்கு பெரிய தகராறு வந்து கூட்டணி பிரிஞ்சது. அண்ணாமலை வந்து இல்லைங்க, நாங்க வந்து 2024 தேர்தல்ல நாங்கள் வந்து நிறைய சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னதுதான் இவங்களுக்கு அவங்களுக்கும் அடிப்படை பிரச்சனை. அண்ணாமலை பேசுறது அது வந்து காமெடியான பேச்சுங்க, அதை போய் என்ன கம்பேர் பண்ண. மாநிலத்தை ஒரு கட்சியோட மாநில அப்படி ஆளு வந்து அறிஞர் அண்ணாவை பத்தி பேசுவாங்க. அறிஞர் அண்ணான்றது வந்து ரெண்டு கட்சிக்குமான ஒரு ஐக்கான், இன்னைக்கு சொல்ல போனா தமிழகத்துல ஒரு மாபெரும் அறிஞன், அதாவது புரட்சியர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மொழிபெயர்ப்பாளர் இருந்திருக்காரு. அண்ணாவை பத்தி இவ்வளவு பேசி அதிமுக கொதிச்ச மாதிரி திமுகவும் மற்ற கட்சிகள் யாருமே பேசவே இல்லை. அது என்ன, எனக்கு கொஞ்சம் வருத்தம். நான் பதிவு பண்றேன், அவன் இதோ பண்ணல, இது பண்ண அளவுக்கு இவங்க கட்சியை உருவாக்குனதே அவரு தான், திராவிட முன்னேற்ற கழகத்தை. அப்ப இன்னமும் இவங்க பாஞ்சிருக்குன்னு பாயல, அண்ணன் மட்டும் பாரதி அண்ணன் மட்டும் இதை பேட்டி கொடுத்தாரு, அதுவும் பெருசாலும் அவர் கொடுக்கல, அப்படி கொடுத்துருக்க கூட நல்ல ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்கணும். அதை நம்ம எதிர்பார்க்கணும், அதுக்கு தாங்க அதிகாரத்தை நோக்குறேன். நீ என்ன சொன்னீங்கன்னா, நாளை இதை கேட்டால் உடனே 2026 இல்லைங்க, நீ அதுக்கு குழம்பு 2024 நாங்கள் முதல்வர் ஆகிறன்ற அளவுக்கு அவ்வளவுக்கு நாங்கள் வந்து அரசியல் விவரம் இல்லாதவர்கள் அல்ல. எங்களுடைய இலக்கு அந்த இலக்கு இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கே அது ஒரு நாளைக்கு ஆகும். இப்போதைக்கு என்ன குறுகிய கால அதுக்கு நாம் தமிழர் மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போவே தனித்தனி தனியானாதானே உங்களை அமைப்பு ரீதியாக பலம் வரும், ஒரு கூட்டணியில் இருக்கும் அமைத்து. இதுக்கு நான் புரட்சி அம்பேத்கர் சொன்ன கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது ஒரு தலித் அமைப்புகள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும்னா அவங்களுக்கு வந்து 3 M வேணும்ன்றாரு அம்பேத்கர் சொன்னது. 3 M என்னன்னா, மஸ்கில் பவர், மைண்ட் பவர், மணி பவர்.
இந்த மூணு பவர் இருந்தால் நீங்கள் தான் அடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகலாம். இப்போ அதை அதை அளவுகூட வச்சுங்க என் கட்சிக்கு, எங்கள்கிட்ட வந்து மஸ்கில் பவர் இருக்குது, கட்சியுடைய தொண்டர்கள்லாம் வலுவாக இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு தேசங்காப்ப மாநாடுலாம் வரலாற்றில் கொரோனாக்கு முன்னாடி அவளை கூட்ட எந்த கட்சியும் கூப்பிட்டது இல்லை. எல்லா கட்சியும் கூப்பிட்டாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் பிரியாணி கொடுக்குறாங்க, குவாட்டர் கொடுக்குறாங்க, இல்லை 500 கொடுக்குறாங்க. இப்போ கூட அது யாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து தன்னெழுச்சியாக மக்கள் வர்ற அது எங்கள்கிட்ட இருக்குது. மைண்ட் பவர்னு எங்கள் தலைவருக்கான அந்த தத்துவம் இருக்குது. நீங்கள் பேட்டி எடுத்திருப்பீங்க, நேரடியாக அவருடைய ஐக்கு என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலக மக்களுக்கும் தெரியும். ஆனால் காசு இல்லையே, மணிப்பவர் தானே பிரச்சனை. எலெக்ஷன் போய் நிற்க வரைக்கும் காசு ரொம்ப செலவழி இல்லை, அது இல்லாத தான் பிரச்சனை. அது என்றைக்கு ஒரு நாளைக்கு வருதோ அந்த காலத்தில் இருக்குது. நீங்கள் சீமானு சொன்னி அவர்லாம் வெளிநாட்டில் பல அமௌண்ட்டுகள் வருதுன்னு அவரே சொல்கிறார்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டு வாடகைலாம் கொடுக்க முடியல, எனக்கு பல பேர் செய்கிறாங்கன்னு. அண்ணாமலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு அதே மாதிரி பிள்ளையை படிக்க வைக்கிற கொடுறாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க, அதே நேரத்தில் மேலேருந்து கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு அன்றாடம் கட்சியான கட்சியில் இருக்கிறவங்களாம் அதே பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு மட்டும் அந்த மணி பவர் இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லா தொகுதியும் 234 தொகுதியும் நாங்கள் நிற்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களால் அந்த வலிமையாகவும் செய்ய முடியும். அதனால தான் எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தியில் கையாளுறாரு, கூட்டணின்ற ஒரு முறையில் செஞ்சு செயல்பட்டு கட்சியை வலிமையாக்கி அது மூலம் அதிகாரத்தை போகிறது. எங்கள் தலைவருடைய முழக்கம் என்னன்னா அந்த மக்களை கூட்டணி இருக்கும்போது சொல்லியிருப்பாரு, அதை இப்போ திருப்பி ஞாபகப்படுத்த நல்லதுதான், கரெக்டாக சில பேர் மறந்துருப்பாங்க. மக்களை கூட்டணி காலத்தை சொல்லுவார், அதிகார பயிர் ரொம்ப முக்கியம் பாரு, அதிகாரம் பகிர்ந்து அளிக்கணும்ன்றாரு. அதிகாரம் பரவாயில்ல, நீங்க இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட நீங்க கூட தொகுதிக்கு இத்தனை மாவட்டம் பிரிச்சது கூட பிரிச்சு அது அது கட்சிக்குள்ள ஏதோ ஒரு மனசாபம் நிறைய அப்படி இல்லை என்னன்னா நிறைய பேருக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாரு. வரலாற்றுல வந்து 14 பெண் மகளுக்கு கொடுத்துருக்காரு மாவட்ட செயலாளர். இதை பாத்துக்கிட்டு இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெண்மணி பாத்தீங்களா, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்ப திருப்பி கொடுக்க போறாங்களா, நான் கேள்விப்பட்டேன், திருப்பி கொடுக்க போறாங்களா. அப்ப 14 பேர் கொடுத்துனாங்க. அதே மாதிரி வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா சரிக்கு சமமா 50% நாம் தமிழர் நிக்க வச்சாங்க முன்னாலே. அது சும்மா நிப்பாட்டுறதானா, பேச்சு நிப்பாட்டுறதா என்னங்க இருக்கு, நீங்க திடீர்னு அங்கேயே போறீங்க, அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. அவருக்கு வந்து சும்மா நிப்பாட்டி விளையாட்டு வர்றது கூட்டத்தில் கூட்டமா, அவருக்கு வெற்றி பெறுது அவருக்கு இலக்கு இல்லை, ஒரு இதுவும் இல்லை. சும்மா அப்படி நிப்பாட்டே கட்சி நடத்தணும்னு போயிட்டு இருக்காரு. நீ அதை கம்பேர் பண்ண நம்ம நோக்கம் அப்படி இல்லை, நம்ம இறுதி இலக்கே வந்து அதிகாரத்தை கைப்பற்றி. ஏன்னா புரட்சி அம்பிகை சொல்றாரு, அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகள் அரசியல் அதிகாரம் தான். இப்போ நீ கேட்ட கேள்வி விட்டு நான் பேசுகிறேன், ஆனால் பேசல, தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்டா அங்கே வந்து உட்கார வைக்க முடியல சேர்ல, அங்கே ஏன்டா கண்டுபிடிக்க முடியல, டிஎன்ஏ டெஸ்ட்லேயே கிடக்குறாங்க, அங்கே படிக்க போன நாகநேரில் அடிச்சு வெட்டுறாங்க சின்ன பயல, உங்களுக்கு புரிய பாக. இங்கே நம்ம விழுப்புரத்தில் கோயிலுக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க, திரௌபதி உள்ளே விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் நாங்களே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுது எங்கள் தலைமையில், உங்களுக்கு புரியுதா? அது நடக்குங்க, நடக்காம எத்தனை காலம் எங்க தலைவருக்கு வயசு. எந்த ஒரு அரசியல் கட்சியாலதான அதிகாரத்துக்கு வர்றதுதான் அவங்களோட குறிக்கோள். ஆமாங்க, நாங்க பின்னாடியே இருக்கணும். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதுக்கான காலங்கள் கணிந்து கொண்டிருப்பதாரு நான் தோணுது. இப்ப நீங்களே வந்து இப்ப நீங்க மட்டுமல்ல நிறைய பேர் சொல்றாங்களே, இப்ப இந்த கூட்டணி வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு இருக்குடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க போனா இங்கே 4 ஏக்கர் அப்படி சங்கத்தின் அங்க போனா 6 கூட கொடுப்பாங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கு. அந்த அன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்ச அன்னைக்கு சந்தோஷம் யாரை விட விடுதலை சிறுத்தைகளுக்காரங்களாம் பெரிய சந்தோஷம் இருந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்துச்சு. இல்லை அது அது நான் வந்து எங்கே ஆசைக்காக இல்லை, அது வந்து ஒரு பிஜேபின்ற வந்து எப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், திருப்பி திரும்ப சொல்ல தேவையில்ல. அவங்க வந்து மாநில கட்சியில் போய் இந்த குதிரையில் போகிறமே டக்கு டக்கு டக்குன்னு மேலே உட்காந்து போயிட்டே இருக்குது. குதிரையில் போனால் நல்லா ஜாலியாக இருக்கும்ல, போயிட்டு நல்லா இதாகிட்டு. காங்கிரஸ் அப்படி தானே, குதிரை தலையை வெட்டியில் காங்கிரஸ் அதுக்கு தலையை வெட்டாது, இது தலையை வெட்டிடுவாங்க. அது எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன், நம்ம மகாராஷ்டிரா காங்கிரஸ் அப்படி வரலாறுல இல்லை, மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே எப்படி வந்தார், அஜித் பவர் சரத்பவருடைய தம்பி எப்படி வந்தார், ஒரு காலத்தில் அவங்க அமலாக்கத்தோட ரைடு. ஆனா இப்ப பார்த்தா அவர் துறைமுகர் ஆகியிருக்காரு, அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்து வெளியில வந்தாங்க, அதுக்கு பிஜேபி செய்யும் இல்ல அது வேலை செய்யறதுதான். சரி நம்ம பேசும் பிரதர், ஓப்பனா பேசும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா தானே இருந்துச்சு, இப்ப சுக்குநூரை உடைச்சது யாரு, ஒரு பக்கத்து அண்ணன் சின்னகரன், ஒரு பக்கத்து வந்து அக்கா சசிகலா, இன்னொரு பக்கத்து வந்து ஓபிஎஸ். அது அவங்க அதிகார போட்டியில பிரிஞ்சாங்க, இவர் தான் சேர்த்து வச்சாரு சார். யாரு உடைச்சதே, ரெண்டு பேரும் கையை இணைச்சு உடைச்சு. ஏங்க இன்னொரு ஒரு பொண்ணுங்க, இப்ப நீ முன்னாடி கேட்ட கேள்விதான், நீ வந்து ஊர்ல உனக்கு ஆளே இல்லை, கட்சிக்கு ஒரு பயலும் இல்லை, நீ டக்கு நான் அடுத்த முதல்வர்னா, இது என்ன காமெடியா இல்லையா? அப்ப அந்த என்ன தைரியம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆளை போட நம்ம புடிச்சிருவோம். இதை புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடியார் வந்து, இதை புரிஞ்சுக்கிட்டாரே, நான் சாதாரண ஆளுடா, நான் அரசியல் நான் எப்படி வந்தேன்னு உலகத்துக்கே தெரியும், நான் தான் உண்மையான ராஜராஜ நாகராஜ சோழன். உன்னை ஆனா உண்மையிலே பாராட்டணுங்க, அவர் என்னீங்க இல்ல நான் அப்படி நான் சொல்றேன், நான் நாகராஜன் சொல்றேன், நீயே அங்க போறீங்க, நான் நாகராஜ் நாகராஜ சோழன் அதுக்கு நான் போகவே இல்லைங்க. அதை பத்தி அப்படி பார்த்தா அரசியல்ல ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப மட்டரகமா தான் இருக்கு, யாரும் நீ எடுத்துக்கிறீங்க, நம்ம அப்படிலாம் உள்ள போகல. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரத்துல இருக்கிறாருங்க,
ரெண்டு கோடி மக்கள்னு சொல்றாங்க, அதுக்கு அவர் தானே இப்போ பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ பாராட்டிதானு அந்த வேலை எங்க தலைவர் வச்சுக்கிட்டாரு. எங்க தலைவர் ஒரு நல்ல ஆளுமை உள்ள ஆள் சொல்லுவார், பாராட்டினார்ல அப்படித்தான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி திருப்பி சொல்லுறேன், உங்க தெல்ல தெளிவாக விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி சொல்லுகிறது, நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் கூட்டணிலாம் மாற மாட்டோம். சும்மா இருந்தால் இங்கிட்டு அங்கெல்லாம் போறதில்ல, இங்கேயே நாங்கள் போராடி நாங்கள் 4 சீட்டு வாங்கி வெற்றி பெற்று மினிஸ்டர் ஆயிரும். கண்டிப்பா ஒருவேளை 4 சீட்டுக்கு பிரச்சனை பண்ணா ஒரு வேலைன்றதுக்கு மேட்டரே இல்ல. ஒரு வேலையே நீங்க போகாதீங்க, நான் வாங்கிடுவோம்ல, அவர் கொடுத்துருவாருல, அவருக்கு தெரியும். இங்க பாருங்க, உங்களுக்கு 4 கொடுத்தா ஏற்கனவே 5 தான் மொத்தமே காங்கிரஸுக்குன்ற நேஷனல் தேசிய கட்சிக்கு நான் 5 தான்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குமா? இங்க பாருங்க, அவங்க 10 கேக்குறாங்க, அவங்க அவங்க குழந்தை அவங்க உங்களுக்கு முக்கியம். நாங்க காங்கிரஸோட எங்களுக்கு ராகுல் காந்தி ரொம்ப பிடிக்கும், அவங்க எவ்வளவுமோ வாங்கிக்கிறோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்க குழந்தைய நாங்க பாதுகாக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு எங்க மக்கள் 4 கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பார்கள். இதுல என்ன நம்ம வந்துகிட்டு யோசிக்கிறதுக்கு, நாளை கொடுக்க போறாரு, நாங்க 4 அடிச்சிடும் கண்டிப்பா. இன்னும் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசியல் பேசுறதுக்கு நமக்கு நிறைய இருக்கு. தொடர்ந்து வர வாரங்களில் உங்களுடன் பயணித்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொடுத்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி சார், நன்றி, வணக்கம்.